டு லைட்ஸ் ஆன். இந்த வீடியோவில் நம் வாழ்க்கையில் பொறுமைன்றது எவ்வளோ முக்கியமான விஷயன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் இந்த சோக்கால்டு கலியுகத்தில் பொறுமைன்றது சுத்தமாக இல்லைங்க. ஏன் அதை நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் இருக்கிறவங்க இறங்கினாதான் நம்ம அடுத்து ஏற முடியுன்றது காமன் சென்ஸ். ஆனால் அது நம்மளை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பார்த்தா தெரியும். அவங்களை இறங்க விடாமல் முந்தி அடிச்சு ஏறிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஹோட்டலில் ரிலாக்ஸ்டாக சாப்பிட போகலான்னு உட்காந்து இருக்கிற டைமில் கூட நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு நமக்கு இன்னும் வரலன்னு அடுத்தவங்க தட்டை எட்டி எட்டி பார்க்கறதுலேருந்து நம்ம இப்போ வாழ்க்கையில் பொறுமைங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. பொதுவாக வாழ்க்கையில் முன்னேற என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா 10 to 8 பேர் படிப்பு, செல்ஃப் டிசிப்ளின், பக்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் விட வாழ்க்கையில் முன்னேற ரொம்ப முக்கியம் பொறுமைங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டு உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி வாழ்க்கையில் முன்னேற மற்ற எல்லாரும் சொன்ன விஷயங்களான படிப்பு, செல்ஃப் டிசிப்ளின் அதெல்லாம் ஒரு காரோட பெட்ரோல் மாதிரி. ஆனால் பொறுமைங்கிறது அதே காரோட வீல் மாதிரிங்க. பெட்ரோல் இல்லைன்னா வண்டியை தள்ளிட்டாவது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் வீலே இல்லாட்டி அதான் பொறுமை. அமெரிக்காவில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்கிற எல்கேஜி பசங்கள்கிட்ட ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கிளாஸில் உள்ள 40 குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை கொடு, இதை இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு வெளியில் போயிட்டாங்க. சில குழந்தைங்க அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாங்க. இன்னும் சில குழந்தைங்க அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, நம்ம சாப்பிட்டா என்னென்னு அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. மொத்தம் 40 பேரில் வெறும் 6 குழந்தைங்க மட்டும்தான் அவங்க திரும்ப வந்து இப்போ நீங்கள் சாப்பிடலாம்னு சொல்கிற வரைக்கும் சாப்பிடாம இருந்தாங்க. ரிசர்ச் அதோட முடியலங்க. சரியாக 25 வருஷம் கழித்து அந்த கிளாஸில் இருந்த 40 பேரை இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு போய் பார்த்தப்போ அந்த சாக்லேட் சாப்பிடாமல் இருந்த அந்த 6 குழந்தைங்களும் மற்ற இருந்த 34 குழந்தைங்களை விட ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருந்தாங்க. இதுவே நமக்கு ஈஸியாக சொல்லும் பொறுமைனா என்னென்னு. இது மட்டும் இல்லை, இன்னொரு குட்டி கதையும் இருக்குது. ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஜமீன்தார் அந்த ஊரில் இருக்கிற 50 குழந்தைங்களை கூப்பிட்டு உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு எங்கள் வீட்டில் சாக்லேட் தரேன், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். காலையில் 9 மணிக்கு வர சொன்ன அவர் வீட்டுக்கு முன்னாடி 7 மணிலேருந்தே குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் முந்தியடிச்சு நின்றுக்கிட்டு இருந்தார். இதை ஜமீன்தார் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் தூரமாக கடைசியில் பொறுமையாக நின்றுக்கிட்டு இருந்தால் இந்த கூட்டத்தில் எதுக்கும் வரவே இல்லை. அவன் அவனோட டர்ன் வரும்போது ஜமீன்தார் கிட்டக்க வந்தப்போ ஜமீன்தார் அவனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்டா தம்பி இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, நீ ஏன் வரலை, சாக்லேட் காலியாக என்ன பண்ணிருப்பேன் கேட்டப்போ அதுக்கு அந்த பையன் சொன்னது அவரையே ரொம்ப வியப்புக்குள்ளாக்கிருச்சு. அதாவது ஏங்க எனக்குன்னு இன்றைக்கி சாக்லேட் கிடைக்கிறோம், அந்த கடவுள் எழுதியிருந்தார்னா அது யாரு தடுத்தாலும் நிற்காது, எனக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொன்னது அந்த ஜமீன்தார் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஸோ அவனுக்கு அந்த ஜமீன்தார் கொடுத்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிடும்போது அவனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த சாக்லேட்டுக்குள்ள ஒரு குட்டி கோல்டு காயின் வச்சிருந்தார் அந்த ஜமீன்தார். ஏன் எதுக்கு இதுக்குள்ளே கோல்டு காயின் வச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ, இந்த சாக்லேட் நான் முதலே எடுத்து வச்சுட்டேன், இதுக்குள்ள ஒரு கோல்டு காயின் வச்சிருந்தேன், இதை கடைசியாக தான் கொடுக்கணும்னு இருந்தேன், இங்கே இருக்கிற கூட்டத்திலேயே யாருக்கு பொறுமை இருக்கோ அவங்களுக்கு தான் இது போய் சேர்றது கரெக்டுன்னு நான் வச்சிருந்தேன், பார்த்தா அது இன்றைக்கி உனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதிலே நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு டிசர்வ் பண்ணதை விட ஒரு பெஸ்ட்டான ஒன்று நமக்கு அது எய்தர் கடவுளோ இல்லாட்டி சந்தர்ப்பமோ சிச்சுவேஷனோ நம்ம கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து சேரும்.